Hi friends, welcome to RJ25 channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம்னா பிரண்டை சட்னி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. இதோட பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. இது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. இதோட பெனிஃபிட் வந்து வீடியோவோட எண்ணில் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, மூணு வரமிளகா, தாளிக்கலுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக புளி. பிரண்டையை வந்து நல்லா கட் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. எப்போது தேங்காய் சீல் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னே மூணு வரமிளகா போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த வரமிளகா நல்லாவே வறுபட்டுரும். அதுக்கு பின்னே பூண்டு போட்டு நல்லா வறுக்கணும். அந்த பூண்டோட கலரே சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு பின்னே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி லைட் உப்பு போட்டு நல்லா வணக்குங்க. சீக்கிரமாகவே அது வணங்கிடும். அதுக்கு பின்னே வந்து நல்லா காய வெட்டி வச்சுருக்கீங்களா அந்த பிரண்டையை எடுத்து அதில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிட்டு விடுங்க. அந்த பிரண்டையோட லைட்டாக அந்த பிரண்டை கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கு பின்னே புளி போட்டுக்கோங்க. புளி போட்டு நல்லா கொஞ்சமாக ஒரு 2 செகண்ட் வணக்கினா கூட போதுங்க. நல்லா கிளறி விட்டு பின்னாடி அதுக்கு பின்னாடி தேங்காய் சீல் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடு ஆனதுக்கு பின்னாடி மிக்சி ஜாரில் அதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டா பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஜீரணமே ஆகாமல் இருக்கும். எது சாப்பிட்டாலுமே ஜீரணமாகாது, வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி வீக்லி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும் போது அவங்க சீக்கிரமாக ஜீரணமாயிருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் வரவே வராது லைஃப்பில். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்க வந்து சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பசி ஆகாது, அதனால் அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்படி இருக்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரலாம். இந்த மாதிரி செஞ்சு தரும்போது அவங்க சீக்கிரமாகவே சாப்பிடுவாங்க. அவங்களே கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு இது பசியை தூண்டும். சில அப்புறம் பின்ன வந்து சின்ன கேர்ள்ஸ் வந்து ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வெயிட் கெயின் பண்ண முடியாமல் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி ஒரு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி சாப்பிடும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். தேட பிரண்டைக்கு இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தவறாமல் என்னோடய வீடியோ எப்போவுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.